டாட்டூ போட்டதுக்கப்புறம், அதாவது பச்சை குத்துனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது பிடிக்கும், நிறைய பேருக்கு அது பிடிக்காமல் போகும். ஸோ அந்த டாட்டூ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐம் டாக்டர் ஆனி ஃப்ளோரா, கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் அட் ரே அண்ட் ரியோ ஸ்பெஷாலிட்டி கிளினிக் அண்ட் அப்போலோ காஸ்மெட்டிக்ஸ், எம்ஆர்சி நகர், சென்னை. ஸோ டாட்டூவிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ டாட்டூவிங் அப்படின்னா டாட்டூ இங்கை வந்து தோலுக்கு அடியில் கொண்டு போகிறது. ஸோ தோலுக்கு அடியில் கொண்டு போகிறதுக்காக அவங்க நீடில்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கின்னை பியர்ஸ் பண்ணி இந்த இங்கை வந்து உள்ளே அனுப்பிடுறாங்க. ஸோ அது உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு அடியில் சீட் ஆனதுக்கப்புறம் அந்த இங்க் வந்து பெர்மனெண்ட்டாக அங்கேயே பிளேஸ் ஆகிறது. இந்த ப்ராசஸ் பேர் தான் டாட்டூவிங். ஸோ இது பண்ணுறப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து டாட்டூ இங்க்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ காமனான கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ பிளாக் கலருக்கு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அயர்ன் அண்ட் கார்பன். இது போக அந்த காலத்தில் இது ரெண்டு மட்டும்தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மல்டி கலர் டாட்டூஸ். அதில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டாட்டூ பார்த்தீங்கன்னா இங்க் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் கலர். இது போக நிறைய சோ மெனி ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸ், நிறைய கலர்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த டாட்டூ இங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டூ இங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் தான் நிறையா. நிக்கல், கேட்மியம், மர்க்யூரி, லெட், குரோமியம், கோபால்ட், எந்த மெட்டல் பேர் சொன்னாலும் கிட்டத்தட்ட அது டாட்டூ இங்கில் இருக்கும். ஸோ இந்த ஹெவி மெட்டல்ஸ்லாம் இருக்கப்போ நம்ம டாட்டூ எடுத்துக்கிறப்போ என்ன நம்ம தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்க யூஸ் பண்ணுற நீடில் வந்து ஸ்டெரைலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது வழியாக நமக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. இன்னொன்று, நம்ம ஸ்கின்னை வந்து ப்ராப்பராக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டாட்டூ ஸ்டுடியோஸ் ஐ திங்க் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. பட் அமெச்சூர் டாட்டூவாக இருக்கப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்லாக இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக உள்ளே போயிடும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கூட ட்ரீட் பண்ணிடலாம். பட் அதில் ப்ராப்ளம் என்னென்னா ஹீல் ஆகிறப்போ கண்டிப்பாக தழும்போடு தான் ஹீல் ஆகும். அன்காமன் கண்டிஷன் தான், பட் ஸ்டில் டியூபர்க்குலோசிஸ் ஆர் டிபி. ஸோ டிபி இன்ஃபெக்ஷன் கூட இந்த மாதிரி டாட்டூவிங் ப்ராசஸில் ஸ்ப்ரெட் ஆகும். அலர்ஜிக் இண்டிவிஜுவல்னால் இங்குக்கு அலர்ஜி டெவலப் ஆகும். இல்லை ஒரு இம்யூனிட்டி ப்ராப்ளமோடு இருக்கவங்களுக்கு அது போட்டோம் அப்படின்னா டாட்டூ கிரானுலோமா அப்படிங்கிற கண்டிஷன். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு தழும்பு மாதிரி இருக்கும். பட் பயாப்சி எடுத்து பார்த்தோன்னா தான் உள்ளே வந்து கிரானுலோமா ஃபார்ம் ஆனது தெரியும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே வந்து அது ஒரு தனி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் ஒரு டாட்டூ போடுறதுக்கு போகணும். இன்னொன்று வந்து இதில் ஸ்கார் ஃபார்மேஷன். ஸோ டாட்டூ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு லேசாக சுருக்கங்கள் மட்டும் இருக்கும், சில பேருக்கு நல்ல எழும்புன மாதிரியே ஸ்கார்ஸ் ஃபார்ம் ஆகிடும். கீலாய்டு ஹைப்பர்ட்ரோஃபிக் ஸ்கார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து டாட்டூ ப்ராசஸில் இன்வால்வ்டு அவுட்கம்ஸ் ஆஃப் டாட்டூ ப்ராசஸ். ஸோ இப்போ டாட்டூ போட்டாச்சு, அந்த டாட்டூவை ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க் வந்து உள்ளே இருக்குது, அந்த இங்கை வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் ரீச் ஆச்சு, அந்த வேவ் லென்த் அங்கே டச் ஆச்சு அப்படின்னா அந்த இங்கை நம்மளால் அங்கேருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான மெத்தடு தான் க்யூ ஸ்விட்ச் லேசர். ஸோ க்யூ ஸ்விட்ச் லேசர் யூஸ் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் வேவ் லென்த் அந்த டெப்த்துக்கு போய் அந்த பிக்மெண்ட்டை டச் பண்ணுறப்போ அந்த பிக்மெண்ட்டை வந்து அது வந்து அப்படியே ஷேட்டர் ஆகிடும், பவுடர் மாதிரி ஆகும். அந்த பிக்மெண்ட் மைக்ரோஸ்கோப்பிக்காக ஆகிறப்போ பாதி வந்து கீழே போயிடும். கீழே போகிறதெல்லாம் நம்மளோட WBCs, நம்ம பாடியோட இம்யூனிட்டி செல்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு நம்ம லிம்ஃபில் கொண்டு போய் நம்ம பிளட் வழியாக பாடியிலேருந்து டிஸ்கார்ட் பண்ணிடும். இன்னொரு ரெஸ்ட் ஆஃப் த திங், அது வந்து மேலே வந்து ஸ்கின்னோட சேர்ந்து அதுவும் ஷெட் ஆகிடும். ஸோ அந்த இங்கை டிஸ்பாஸ் பண்ணுறது, அது இருக்க இடத்துலேருந்து டிஸ்பாஸ் பண்ணுறதான ப்ராசஸை வந்து பண்ணக்கூடிய ஒரே விஷயம் க்யூ ஸ்விட்ச் லேசர் டாட்டூ ரிமூவல். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய என்னென்ன விஷயங்கள்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பெயின் இருக்குமா? பெயின் வந்து கண்டிப்பாக லேசாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்த பெயின் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்பிங் க்ரீம், மருத்து போகிறதுக்கான க்ரீம் போட்டுட்டு ஒரு 1 hour கழித்து நம்ம லேசர் பண்ணுறப்போ அந்த பெயின் உங்களுக்கு தெரியாது. முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எரிச்சல் மட்டும் இருக்கும். ஸோ இதுக்கான ஆஃப்டர் கேர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்டர் கேர் இருக்குது. அடுத்த 1 வாரத்துக்கு நீங்கள் சர்ட்டன் திங்ஸ் யூஸ் பண்ணும், அதுலேருந்து நெக்ஸ்ட்டு செஷன் வரைக்கும் அனதர் பேட்ச் ஆஃப் திங்ஸ். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அந்த மெடிக்கேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ அந்த தழும்பு இல்லாமல், ஸ்கார் இல்லாமல், அந்த இங்க் மட்டும் போயிட்டு அந்த டாட்டூவோட ஹீலிங் வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். ஸோ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை டாட்டூ ரிமூவல் பண்ணலாம் அப்படின்னா மினிமம் 6 to 8 weeks கேப் இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்கின்னும் சேர்ந்து தான் வரும், டாட்டூ இங்கோட அந்த ஸ்கின்னும் சேர்ந்து வந்துட்டு திரும்பி அந்த ஸ்கின் ரீஃபார்ம் ஆகிறதுக்கும் அடியில் இருக்க டிஷ்யூவெல்லாம் நார்மலைஸ் ஆகிறதுக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய டைம் தான் அந்த 6 to 8 weeks. ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் அதை வந்து கேட்பாங்க,
எனக்கு ஒரே செஷனில் டாட்டு போயிடணும் டாக்டர், ஏன்னா நான் வந்து ஒரு ஜாப், என்னோடய ஜாப் ப்ரொஃபைல் அந்த மாதிரி நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணணும், ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு டாட்டுவே இருக்கக்கூடாது, ஸோ அப்போ அவசர அவசரமாக டாட்டு ரிமூவல் பண்ணணும். திஸ் இஸ் ஒன் திங். இன்னொன்று வந்து கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து லைக் ஐ டோன்ட் மைண்ட் த டாட்டு, பட் என்னை பார்த்து யாரும் இது வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது, அதனால டாட்டு ரிமூவல் பண்ணணும் இப்படின்னு ஒரு கேடர் இருக்காங்க. இது போக நான் டாட்டு போட்ட உடனேவே எனக்கு அந்த டாட்டு பிடிக்கல, ஸோ அதனால் ரிமூவ் பண்ணணும். எனி திங் மேபி த ரீசன், பட் உங்களுக்கு ஒரு ஸ்கார் இல்லாத ஒரு நார்மலான ஹீலிங் வேணும் அப்படின்னப்போ கண்டிப்பாக டாட்டு ரிமூவலுக்கு ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா 6 to 8 weeks கம்பல்சரி நம்ம கொடுக்கணும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் செஷன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரஃப் ஐடியா, ஒரு 4 to 6 செஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி இங்க். நம்ம இங்க் அதில் எவ்வளோ இருக்குது, கம்மி இங்க் இருக்குதுன்னா நமக்கு சில பேருக்கு 2 செஷன் 3 செஷன்லேயே போயிடும், வெறும் பேர் மட்டும் போட்டிருப்பாங்க, அந்த பச்சை குத்துனது பச்சை கலர்லேயே தெரியும், கம்மி இங்க் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு 2 or 3 செஷன்ஸ்லேயே போயிடும். அதே வந்து இங்க் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல ப்ரொஜெக்டடாக ஒரு டாட்டூ இருக்குது, நல்ல ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்குது, பெரிய டாட்டூவாக இருக்குது, இல்லை அதில் இங்க் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு நம்பர் ஆஃப் செஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும். இன்னொன்று வந்து கலர் ஆஃப் டாட்டூ, பிளாக்னால் சீக்கிரம் ஃபேட் ஆகும். அதே மல்டி கலர் டாட்டூஸ் போகிறப்ப, இப்போ க்ரீன் ரெட் அதெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் ஜாஸ்தி ஆகும். இன்னொன்று எந்த பாடி பார்ட்டில் நம்ம அந்த டாட்டூ போட்டிருக்கோம், லைக் இப்போ செஸ்ட்டில் போட்டிருக்க டாட்டூ அப்படின்னா அது சீக்கிரம் போகும் கம்பேர்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் த பாடி. இருக்கிறதுலேயே லாஸ்ட் எந்த டாட்டூ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட்டில் போனி ஏரியாஸில் போட்ட டாட்டூ தான் வந்து இருக்கிறதுலே லாஸ்ட்டாக போகும், ஏன்னா நம்மளோட லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அது அங்கேருந்து அப்சார்ப் பண்ணி போகக்கூடிய சரௌண்டிங் டிஷ்யூ நிறைய இருந்தால் தான் அந்த டாட்டூவால் டிசால்வ் ஆகி அங்கேருந்து சீக்கிரம் போக முடியும். ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு ஃப்ளஷ் ஏரியாஸ்லலாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து அந்த டாட்டூ போயிடும். ஸோ பெயின் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆஃப்டர் கேர் தெரியும், அண்ட் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியும். ஸோ டாட்டு போட்டுட்டிங்க அப்படின்னா லேசர் டாட்டு ரிமூவல் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன் டு ரிமூவ் இட். அந்த லேசரையும் எப்படி சேஃபாக பண்ணணும், அதோட அவுட்கம் எவ்வளோ நல்லா நம்ம கொண்டு வரணும், அதுக்கான ப்ரோட்டோக்கால் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் டாட்டு போடலை அப்படின்னா கண்டிப்பாக 2 தடவை யோசிங்க, நிறைய டைம் யோசிங்க. பர்மனன்ட் டாட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு டெம்பரரி டாட்டு போடுங்க. அந்த டாட்டு போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க உங்கள் டாட்டுவோ, இல்லை உங்களுக்கே அது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பர்மனன்ட் டாட்டு போட்டுக்கோங்க. அதர்வைஸ் அந்த டைமில் உங்களுக்கு ஓகே ஃபைன் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூஆர் அவுட் ஆஃப் தட் லாங் ப்ராசஸ் ஆஃப் லேசர் டாட்டூ ரிமூவல். பட் டாட்டூ போட்டுட்டோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக யூ கேன் நோ நவ் தட் தேர் இஸ் அ வெரி சேஃப் ஆப்ஷன், அண்ட் இந்த ஆப்ஷன் வழியாக நம்மளால் ஸ்லோவாக அந்த டாட்டூவை ஃபேட் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட நார்மல் ஸ்கின் கொண்டு வந்துட முடியும் வித் லேசர் டாட்டூ ரிமூவல். அண்ட் டாட்டூ ரிமூவல் பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது, குவெரிஸ் இருக்குது, இல்லை என்னோடய டாட்டூக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். ஸோ என்னோடய டீமை ரீச் பண்ணிங்க அப்படின்னா தே வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட். அவங்க உங்களுக்கு தேவையான டவுட் கிளாரிஃபிகேஷன் அண்ட் குவெரிஸ் ஆன்சரிங் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க, தே வில் ஹெல்ப் யூ அவுட்.